ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்பீக் டியூபர். எத்தனையோ புத்தகங்கள்ல இது பேய் வீடு, இது மர்மங்கள் நிறைந்த வீடு அப்படின்னு சொல்லி நம்ம கதைகளா தான் படிச்சிருந்திருப்போம். ஆனா உண்மையிலேயே அதுவும் இந்த 21ஆம் நூற்றாண்டுல டெக்னாலஜி நிறைந்த அமெரிக்கால இன்னமும் ஒரு வீடு மர்மமா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? டெரிக் மற்றும் மரியா அவங்களுக்கு 3 குழந்தைகள். அவங்க ஒரு ட்ரீம் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி 2014வது வருஷம் $13 லட்சம் அமெரிக்கன் ஒரு வீட்டை வாங்குறாங்க. ஆனா அந்த வீட்டை வாங்கும் போது அவங்களுக்கு அது மர்மமான வீடு அப்படிங்கிறது தெரியாது. அந்த வீட்டை வாங்கின 3வது நாள் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. டிடெக்டிவ் ஏஜென்சினாலையும் அமெரிக்கன் போலீஸாலையும் இதுவரைக்கும் இந்த மிஸ்டரியை சால்வ் பண்ண முடியல. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் த மிஸ்டரி ஹவுஸ் இன் அமெரிக்கா. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 5வது வருஷம் கட்டப்பட்ட இந்த ஜில்லோ அப்படிங்கிற வீடு சரியா எங்க இருக்கு அப்படின்னா 657 ஒலிவியாட் வெஸ்ட்ஃபீல்ட் நியூ ஜெர்சி அமெரிக்கா. 110 வருஷமா இந்த வீட்டுல எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே சரியா தெரியல. ஆனா கடைசியா ஜான் மற்றும் ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லி 2 வயதானவங்க 23 வருஷமா இந்த வீட்டுல வாழ்ந்திருக்காங்க. இந்த 23 வருஷமா எந்த ஒரு மர்மமுமே நடக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க பொய் சொல்லியிருக்காங்க. ஜான் மற்றும் ஆண்ட்ரியாட்ட இருந்து டெரிக் மற்றும் மரியா ஃபேமிலி அவங்களுடைய கனவு வீடான 6 பெட்ரூம் 4 பாத்ரூம் கொண்ட இந்த வீட்டை $13 லட்சம் அமெரிக்கன் 2014வது வருஷம் வாங்குறாங்க. ஆனா வாங்கும் போது இந்த வீட்டுல இவ்வளவு மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த வீடு இருக்கிற டவுன் வெஸ்ட்ஃபீல்ட், அமெரிக்காவுடைய 30th safest town சொல்லப்படுற இந்த டவுன்ல இப்படி ஒரு மர்மமான வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் எதிர்பார்க்கல. இன்னும் அவங்க பழைய வீட்டுலதான் இருக்காங்க. புது வீடு வாங்கின 3வது நாள் அவங்க பழைய வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல டு த நியூ ஓனர் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, டியரஸ்ட் நியூ நெய்பர் அட் 657 ஒலிவியாட், அலோ மீ டு வெல்கம் யூ டு பி த நெய்பர்ஹுட். என்னுடைய கிராண்ட்ஃபாதர் இந்த வீட்டை 1920களில் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஃபாதர் இந்த வீட்டை 1960களில் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இட்ஸ் நவ் மை டைம், இப்ப நான் இந்த வீட்டை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல இருக்கு. அந்த லெட்டரை படிக்கும் போதே அந்த ஃபேமிலிக்கு ஷாக்கிங்கா இருக்கு. சரி, அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு அவங்க மேலுமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. இந்த 657 பொல்வியாட் ரோட்ல ஒரு நாளைக்கு 100 கணக்கான கார் போகுது. அந்த ஒரு கார்ல ஒரு நபரா நான் இருக்கலாம். இல்ல, இந்த பொல்வியாட்ல எத்தனையோ ஜன்னல்கள் இருக்கு. அந்த ஜன்னல்கள் மூலியமா ஒரு ஜன்னல்ல நான் அவங்கள வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ நான் யாரு அப்படின்னு நீங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. ஸோ அதை படிச்சதுக்கு அப்புறமே இவங்களுக்கு நம்ம ஒரு தப்பான வீட்டை வாங்கிட்டோமோ, நம்மளுடைய ட்ரீம் ஹவுஸ் வந்து ட்ரீமே கலைச்சிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. நீங்க நினைக்கலாம், என்னடா இந்த 21வது நூற்றாண்டுல இவ்வளவு டெக்னாலஜி காலத்துல, அதுவும் 2014வது வருஷம், ஒரு மர்மமான லெட்டரா, அதுக்கு ஃபோன் கால் வந்து பண்ணிருக்கலாமே இல்ல இமெயில் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்களுடைய கிராண்ட் ஃபாதரும் சரி இல்ல ஃபாதரும் சரி இதே மாதிரி லெட்டர்ஸ் தான் அப்ப வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பங்களுக்கு சென்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அதே தான் இவரும் வந்து ஃபாலோ பண்றாரு. ஆனா இவர் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜான் மற்றும் ஆண்ட்ரியா அவங்க குடும்பத்துக்குமே ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி உருவமான லெட்டர் வந்து வந்திருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை மறைச்சு தான் அவங்க இந்த வீட்டை வந்து வித்திருந்திருக்காங்க. திரும்ப அடுத்த வாரம் அந்த குடும்பத்துக்கு 2வது லெட்டர் வருது. அந்த 2வது லெட்டரை பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எதனாலன்னா அந்த லெட்டர்ல அவங்களுடைய பெயர், அவங்களுடைய வயது, அவங்க எப்போ பிறந்தாங்க, அவங்களுக்கு நிக்நேம் என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு அதுல மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதை படிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியும், யாரு இது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிய வரல. அந்த லெட்டர்ல வேற என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த வீட்டை ஒரு யங் பிளட் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அதுவும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வீட்டுல எல்லா ரகசியமே உங்களுக்கு தெரியுமா, இந்த வீட்டுல ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, அந்த பேஸ்மெண்ட்ல உங்க குழந்தைகள் போய் விளையாடுவாங்களா, நானா இருந்தேன்னா அங்க போய் விளையாட மாட்டேன், எதனாலன்னா அவங்க பயந்து கத்துனா கூட மேல இருக்க உங்களுக்கு கேட்காது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமே இந்த வீட்டுக்கு போறதுக்கான அந்த எண்ணத்தை வந்து அவங்க தள்ளி வைக்கிறாங்க. அவங்க பழைய வீட்லேயே தான் இன்னும் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 3வது லெட்டர் வருது. அந்த லெட்டரை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, எதுக்கு நீங்க இன்னும் இந்த வீட்டுக்கு வந்து வரல, 657 போல்வியார்ட் உங்களை மிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. இந்த எல்லா லெட்டர்லையுமே ஒரே ஒரு ஒத்துமை வந்து என்ன இருக்கு அப்படின்னா, கீழே தி வாட்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. லெட்டர் முதல்ல வெல்கம் பண்ற மாதிரி இருந்தாலும் நாட்கள் போக போக லெட்டருடைய த்ரெட்டனிங் வந்து அதிகமாயிருச்சு. அவங்களுடைய டெய்லி லைஃப்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு அந்த லெட்டர்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியா, ஒரு த்ரெட்டனிங்கா ஆனனால அவங்க பயந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை போய் அணுகுறாங்க.
அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இந்த லெட்டர் எங்க இருந்து வருது இல்ல அந்த லெட்டர்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் எதுக்குமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால இந்த கேசஸ் வந்து அடுத்து போலீஸ்கிட்ட போகுது. ஸோ போலீஸும் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் இந்த கேஸ்ல யார் இன்வால்வ் ஆயிருக்கா, இந்த பேர்சன் யாரு, யாரு லெட்டர் அனுப்புறா அப்படிங்கிறத அவங்களாலையுமே கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. திரும்பவும் ஒரு லெட்டர் வருது, அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கிறாங்க. அதுல கேள்விகளா கேட்டிருக்கு, யார் டாப் ஃப்ளோர்ல தூங்குவா, யார் செகண்ட் ஃப்ளோர்ல தூங்குவா, யாருடைய பெட்ரூம் வந்து ஸ்ட்ரீட்டை பார்த்து இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் பிளான் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். நீங்க சொல்லலைனாலும் உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு வந்து தெரியும், ஸோ அதை வச்சு நான் பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தொடர்ந்து த்ரெட்டனிங்காக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படிக்கு அப்படிங்கிற மாதிரி தி வாட்சர் அப்படின்னு போட்டிருக்கு. போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல, பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியாலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னதும் அந்த டவுன் ஃபுல்லாக இந்த நியூஸ் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ ப்ரெஸ்ஸும் வந்து வந்துட்டாங்க, ப்ரெஸ்ஸுக்கும் இந்த நியூஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த மர்மமான லெட்டர் வந்து தொடர்ந்து வரதான் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் யாராலையும் எங்கேருந்து வருது அதனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் முதற்கொண்டு கூட கண்டுபிடிக்க முடியாமல் இன்னும் மர்மமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேமிலி ரொம்ப பயந்து இந்த வீட்டை விற்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ப்ரெஸ்க்கெலாம் போனதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டனால இதை யாருமே வாங்க முன் வரலை. வருடங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு, யாருமே இந்த வீட்டை வாங்க முன் வரலை. கடைசியாக 2019 சம்மர் மந்தில் ஒருத்தவங்க இந்த வீட்டை வாங்குறாங்க. ஆனால் இந்த வீட்டை வாங்கினவங்க யாரு, அவங்களுடைய டீட்டெயில், அவங்களுக்கு லெட்டர் வந்துச்சா அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியல. ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிற போது உலக நாடுகள்லேருந்து யார் வேணாலும் வந்து வீட்டை வந்து வாங்குவாங்க. ஸோ அமெரிக்காவில் ஒரு வீடு இவ்வளோ சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிற போது இந்த வீட்டை எல்லாருமே வாங்க முன்வர தான் செய்வாங்க. ஸோ யார் வாங்கியிருக்கா, அவங்களுக்கு லெட்டர் வந்துருச்சா அப்படிங்கிறது இந்த வர தெரியவே வரல. இதை எழுதின பத்திரிகைகள், இதை பற்றின வந்த மேகசீன், இதை பற்றின வந்த மூவிஸ், இதில் எதுலையுமே கூட இந்த வீட்டை யார் வாங்கினா அப்படிங்கிறதே தெரிய வரல. ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி ஒரே ஒரு ஒத்துமை மட்டும் இருக்கு. கடைசியாக எல்லாருமே என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, த வாட்சர் இஸ் ஸ்டில் அவுட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வாட்சர் இன்னும் அந்த வீட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் இந்த வாட்சராக இருக்க முடியும், ஏன் வாட்சர் வந்து இந்த வீட்டுக்கு மட்டும் மர்மமான லெட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணணும், இந்த வாட்சர் சொன்ன த யங் பிளட் ரூல்ட் இன் தி ஹவுஸ் அப்படின்னு சொன்ன அந்த யங் பிளட் யாரை குறிக்கும், ஒரு பேயாக இருக்குமா, இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி மிஸ்ட்ரீஸ் வீடியோ ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற உங்களுடைய சஜஷனையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். ஏன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம், பெர்சனலா கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.